ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் தீக்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு தோசை தாங்க பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ ஃபைபர் நிறையா இருக்கிறனால நம்ம இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஸ்டொமக் ஃபில் ஆகிடும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் கூட. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இட்லி அரிசி ஒரு டம்ளர், கால் டம்ளர் துவரம் பருப்பு, கால் டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துக்கோ, ஊற வச்சுக்கோங்க 2 hours. அதோடு சேர்த்து வாழைத்தண்டையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட தனியா, மிளகு, சீரகம், பெருங்காயம், கல் உப்பு, காஞ்சி மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஊற வச்ச அரிசியோடு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து உடனே ஒரு 1/2 hour ஊற்றிடலாங்க, புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தோசை சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வாழைத்தண்டில் தான் செஞ்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ நான் என் குழந்தைங்களுக்கு இப்படி தாங்க கொடுக்குற வாழைத்தண்டை. ஸோ பொரியலாக கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வேலை கொடுக்குறப்ப நல்லா சாப்பிட்றாங்க. ஸோ ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.